ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் வீட்டு வாசல் அதாவது வீட்டுடைய நிலைவாசல் முகப்பு பகுதியில் முக்கியமாக என்ன வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே எந்த ஒரு வீடாக இருந்தாலும் உங்களுடைய இல்லத்தில் உள்ள மகிழ்வோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பிள்ளையாருடைய படத்தை வைக்கலாம் அதாவது திஷ்டி கணபதி அப்படிங்கிறத விட பொதுவாகவே அதாவது எவ்வளவு பெரிய விஷயங்களையும் எவ்வளவு பெரிய ஒரு வினைகளையும் தீர்த்து அருளக்கூடிய வினைகளை தீர்த்து வெற்றியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய படத்தை வீட்டினுடைய முகப்பு வாசலில் வைக்கலாம் அல்லது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை வீட்டு வாசலுடைய முகப்பு பகுதியில் வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது அதே சமயம் வீட்டு வாசல் முகப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலவு அதாவது வாசல் கதவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாசல் கதவு விண்ணம் படாமல் இருக்கிறது தான் நல்லதுங்க நம்ம வீட்டுக்கு எவ்வளவோ அழகு பண்ணுறோம் அல்லது வேறு வகையான மின் சாதன பொருட்களை வாங்கி அல்லது மின் வாங்கி அலங்காரமான வகையில் எவ்வளவு விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டாலும் எவ்வளவு பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டாலும் எவ்வளவோ வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் எவ்வளவுதான் சுத்தபத்தமாக இருந்தாலும் வீட்டினுடைய முகப்பு வாசலில் இருக்கக்கூடிய அந்த நிலை வாசல் விண்ணம் படாமல் அதாவது சிறிதும் பழுதுபடாமல் இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் தான் அந்த காலத்தில் வீடு கட்டும் பொழுது இந்த காலத்திலோட இந்த அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் வீடு கட்டும் பொழுது அந்த நிலைவாசல் வைக்கிறதுக்கு கூட நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தேதி பார்த்து நல்ல நேரம் பார்த்து நிலைவாசல் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்